வணக்கம். மாமாவின் தலை சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கு. இன்றைக்கி நம்ம தொழில் ரீதியாக பெண்களுக்கு உதவுற ஒரு நல்ல ஒரு சிறந்த தொழில் பயிற்சி தான் பார்க்கும். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு தொழில் பண்ணுறதுக்கு முன்னாடி அதற்குரிய பொருட்கள் நமக்கு கண்டிப்பாக தேவைப்படுங்க. ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டாக ஜுவல்லரி மேக்கிங்கெலாம் ஒரு 500 ருபீஸ் இருந்தால் போதும். நீங்கள் ஒரு குறைந்த செலவில் நீங்கள் வந்து மணிமாலை, அதாவது பீட்ஸ் வச்சு மணிமாலை, பிரேஸ்லெட்டு இந்த மாதிரி செஞ்சிடலாம். இதை வந்து விற்பனைக்கு வந்து முன்னாடியெல்லாம் நான் எங்கள் இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இது ஸ்டால் அரேஞ்ச் பண்ணுவோம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40 ஷாப் இருக்குங்க அந்த ஸ்டாலில். எல்லாமே பண்ணி அப்போ வந்து நாங்கள் பண்ணுற இந்த பொருள் எல்லாமே சந்தைப்படுத்துவோம். நாங்கள் மட்டும் இல்லை, வெளியூர்லேருந்து கூட வருவாங்க நிறையா பேர். திருச்சி, கோயம்புத்தூர் அந்த மாதிரி இதில் கூட அந்த ஸ்டாலுக்கு தான் 1-3 days தாங்க, 1 day பெர் டேபிளுக்கு தான் கணக்கு பண்ணி பண்ணுவோம். அந்த மாதிரி நீங்கள் தொழில் தொடங்கியிருக்கீங்க, ஒரு பொடி வச்சுருக்கீங்க, ஷாப்பில் தான் போய் வியாபாரம் பண்ணணும் இல்லைங்க, இந்த மாதிரி மகளிர் குழுக்கள் நடத்தும் ஸ்டாலில் நீங்கள் வந்து கலந்துக்கலாம். ஒரு டேபிள் 300, இப்போ எவ்வளோன்னு தெரியல, ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு நாங்கள் அந்த இதை விட்டுட்டோம். இப்போ இன்ஸ்டா பேஜ் அந்த மாதிரியெல்லாம் இருக்குதுங்க, வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணி அதில் நீங்கள் இந்த மாதிரி இதெல்லாம் சந்தைப்படுத்தலாம். நிறைய வசதிகள் இருக்குது இதெல்லாம் நம்ம விற்கிறதுக்கு. இப்போ முதல்ல இந்த மாதிரி ஃபேஷன் ஜுவல்லரி செஞ்சு நம்ம விற்க இது பண்ணி சந்தைப்படுத்துதலை எப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். முதல்ல இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாங்க. ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக வாங்கிக்கோங்க. அந்த இது மணிமாலை செஞ்சு நீங்கள் பிஸ்னஸ் பண்ணி பாருங்கள். பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு ஏறும்போது அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட்மெண்ட்டை ஏற்றுங்க. எடுத்தவுடனே ரொம்ப இன்வெஸ்ட்மெண்ட்டை போட்டுறாதீங்க. குழந்தைங்க பர்த்டே, ரிட்டர்ன் கிஃப்ட்டு இந்த மாதிரி இதுக்கு இயர்ரிங்ஸு இந்த மாதிரி மணிமாலை கண்டிப்பாக செஞ்சு கொடுக்கலாங்க. நல்லாவே இது பிஸ்னஸ் ஆகும், ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இது பார்த்தீங்கன்னா டாலர். உங்களுக்கு இது எல்லாமே ஹோல்சேலில் வாங்கினா தான் நமக்கு லாபம். இதுக்கு தேவையானது இந்த டாலர், கியர் வயர். இது வந்து எலாஸ்டிக் மாதிரி இருக்காது, நல்லா இரும்பு மாதிரி இருக்கும், மெல்லிசாக ஒரு கம்பி மாதிரி இருக்குங்க. அதுதான் இந்த செயின்கெல்லாம் ஏற்றது. அடுத்தது பார்த்தீங்கன்னா கீர் லாக்கு. இது மெயினாக ஜுவல்லரி மேக்கிங் பண்ணுறவங்க கண்டிப்பாக வந்து கீர் லாக்கு பண்ணுறது ஸ்டார்டிங் ஃபினிஷிங் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதுங்க. அப்புறம் நம்ம கற்பனைக்கு ஏற்ற மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். இந்த கீர் லாக்கு இப்போ வந்து கலர்ஸில் கிடைக்குது. நான் சில்வர் வச்சுருக்கேன், கோல்டன் கலர்லேயும் கிடைக்குது உங்களுக்கு இப்போ அந்த கீர் லாக்கு. அப்புறம் பீட்ஸு, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஹூக்ஸு. ஒரு பிஸ்னஸ்க்குன்னு கொடுக்கும்போது நம்ம கொடுக்கறக்கூடிய அந்த ஹூக்ஸு எல்லாமே கொஞ்சம் தரமானதாக பார்த்து வாங்கிக்கோங்க. அடுத்தது இந்த மாதிரி ஜம்பிங் ரிங்ஸு, இந்த பாருங்க, இந்த மாதிரி ஹூக்ஸு ரிங்ஸு. இதெல்லாம் சும்மா கிராம் கணக்கில் 10 ருபீஸ் அப்படி கொடுப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஐட்டம்ஸில் நீங்கள் வாங்கிக்கோங்க. அந்த மாதிரி செயினோட ஊக்கு இருந்தால் இங்கே ஒவ்வொரு செயினுக்கு ஒரு மாதிரி போட்டுக்கலாம். ஒன்று ரோப் வச்சு போடலாம், ஒன்று இந்த மாதிரி ரிங் வச்சு போடலாம். இப்போ ஜம்பிங் ரிங் வச்சாச்சு. இது சக்ரி, இதுக்கு பேர் வந்து சக்ரி. அதாவது உள்ள நம்ம இந்த மாதிரி மணி போடும்போது மேலே போடுறதுக்கான சக்ரி. இதை பார்த்துருங்க, இதில் ஸ்டோன் வச்சும் இருக்குது, ஸ்டோன் இல்லாமையும் இருக்குது. இந்த மாதிரி கப்பு மாதிரி பாருங்க, மேலே போடும்போது கொஞ்சம் கிராண்ட் லுக்காக இருக்கும். இப்போது அவ்வளோதாங்க இதுக்கு தேவை. அதோட ப்ரெஸ் பண்ணுறதுக்காக ப்ரெஷர், உங்களுக்கு ப்ரெஷர் வேணும். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா சிசர் வேணும், அவ்வளோதாங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம செயின்க்கு அளவு எடுத்துக்கலாம். ஸ்மாலா செட்டா அப்படின்னு பார்த்து உங்கள் கழுத்தளவை வச்சு நீங்கள் அளவு எடுத்துக்கோங்க. இதில் மட்டும் கட் பண்ணும்போது ஒரே கட்டில் கட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வளைஞ்சிருந்தால் அந்த வளைவையும் கட் பண்ணிடணும். வளைஞ்சிருந்தால் வந்து செயின் வந்து நல்லா இருக்காது. மாடலும் அந்த மாதிரி பிஎம் நாட் இது மாதிரி தெரியும், அதையும் கட் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான் பாருங்கள், வயர் எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா டாலர் கோத்துருக்கேன், பக்கத்துலேயே 2 கிளாஸ் பீட்ஸ் வச்சு நான் பண்ணுறேன். இப்போ ட்ரெண்டிங்கில் அதை தான் போயிட்டுருக்கு, கிளாஸ் பீட்ஸ் வச்சு அது ரெண்டு பக்கமே போட்டிருக்கேன். போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து கேப் மாதிரி அதில் போய் ஒரு மேலே இருக்கும். நல்லா இந்த பக்கம் பாருங்கள், அவ்வளோதான். அடுத்தது
ரெட்மிக்ஸை போட்டுக்கணும். அதுக்கு வந்து இந்த மாதிரி கேப்பை கொத்துக்கணும். அதே போல இந்த சைடும் ரெட் பீட்ஸ் போட்டுக்கேன். அதாவது கேப் போட்டுக்கலாம். கேப் போட்டுக்காங்க வச்சு கேப் போட்டு இந்த ரெட் பீட்ஸும் போட்டுக்கலாம். இப்ப பாருங்க எப்படி இருக்குன்னு. இப்போ அப்படியே லைனா இந்த பீட்ஸ் வச்சு நம்ம போஸ்ட் வர வேண்டியதுதான். இப்போ நான் ஒயிட் பீட்ஸ் போடுறேன். அதுக்கு மேல ஒரு சர்க்கரை போடுறேன். மறுபடியும் ஒயிட் பீட்ஸ் போடுறேன். அதுக்கு மேல ஒரு சக்கரை போட்டு அப்புறம் மறுபடியும் ஒயிட் பீட்ஸ். அப்புறம் மறுபடியும் ஸ்டோன் வச்ச சக்கரை போட்டுறேன். மறுபடியும் ஒயிட் பீட்ஸ் அப்புறம் ஸ்டோன் வச்சு சக்கரை. எப்படியே அகைன் அண்ட் அகைன் நம்ம பண்ணிட்டு வரோம். நான் கொஞ்சம் தோத்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கிளாஸ் பீட் சேர்த்துட்டு அதோட ஒயிட் பீட் சேர்த்துட்டு மேலே வந்து சர்க்கரை சேர்த்துருக்கேன். இதில் வந்து கப்பு போட்டிருக்கேன் மேலே. இப்போ அகைன் அண்ட் அகைன் நம்ம ஒயிட் பீட்ஸு அப்படியே கோஸ்ட் வர வேண்டியதுதான். அவங்க கிரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி இந்த இது டாலருக்கு ஏற்ற மாதிரி நான் கோர்த்துருக்கேன். அப்படியே அந்த இந்த பக்கம் ஃபினிஷ் பண்ணணும் உங்களை காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்களா இதில் 12 பீட்ஸ் கோர்த்துருக்கேன். இந்த பக்கம் ரெட் கலர் கொடுத்துருக்கேன். இதுவும் 12 பீட்ஸ். இன்னும் ஒரு 12 பீட்ஸ் கொடுத்துட்டு அடுத்த ஸ்டெப்க்கு நம்ம போயிடலாம். நான் இந்த பக்கமும் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே 12 போட்டேன், இங்கே 7 போட்டிருக்கேங்க. 7 போட்டு இங்கே ரெட் மணி கொடுத்து ரெட் பீட்ஸ் கொடுத்து இதை ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போ இந்த சைடை கோத்துடலாம். இங்கே சேமாக நம்ம என்ன பண்ணமோ அதே தான் இந்த பக்கமும் போக்க போகிறோம். நான் இந்த பக்கமாக கோர்த்துட்டு ஃபுல்லாக கோர்த்துட்டு காணும். இப்போ பார்த்தீங்கன்னா செயின் ஃபினிஷிங்கு முடிஞ்சாச்சு. இப்போ நம்ம லாக் போட வேண்டியது மட்டும்தான். இங்கே பார்த்தீங்கன்னா கீர் லாக் இருக்குது. இந்த பக்கம் இந்த கொக்கியும் அதாவது கொக்கி செயினும் இந்த ஹூக்கும் தான் நம்ம போட போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இது நல்லா சமப்பட்டுக்கோங்க. கரெக்டாக ஈவனாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஈவனாக இருக்குது. இப்போது இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி நல்லா இந்த ஹூக்ஸ் இது மாதிரி பண்ணிக்கோங்க. நல்லா இந்த கொக்கி டைப்புக்கு பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கீர் லாக் எடுத்துக்கோங்க. குட்டியாக தான் இருக்கும். அதுக்குள்ள கோத்துக்கிட்டு விட்டுருங்க. விட்டுட்டு மறுபடியும் அதுக்குள்ளேயே கோத்து எடுத்துருங்க. குட்டியாக தான் இருக்கும் ஹோலு.
பார்த்தீங்கன்னா பாருங்க இந்த மாதிரி கிடைக்கும் உங்களுக்கு. இதை இன்னும் நல்லா உள்ள தள்ளி நல்லா குட்டியா எவ்வளோக்கு எவ்வளோ குட்டியாக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ குட்டியா பண்ணிக்கோங்க. பாருங்க இந்த மாதிரி சரிங்களா. இதில் தான் நம்ம வந்து வளையம் போட போகிறோம். இந்த மாதிரி வெளியில் அசிங்கமாக தெரியக்கூடாது, ரொம்ப நீட்டாக இருக்கணும் ஃபினிஷிங்கு. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டியாக நகை ஆகிடுச்சு இல்லைங்களா. இப்போ இதை நம்ம வந்து ப்ரெஸ்ஸர் வச்சு நல்லா அதை ப்ரெஸ் பண்ணி விடணும். ரொம்ப நாள் வச்சுருந்தீங்கன்னா கீர் லாக் வந்து அந்த அளவு வேலை செய்யாது, உங்களுக்கு அறுந்து வந்து உடஞ்சிரும். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. பாருங்க இது போட்டாச்சு, இப்போ இது இருக்கட்டும். அடுத்தது இங்கேயும் இதே மெத்தடில் நம்ம லாக் போட்டுருவோம். அதே மாதிரி எடுத்துட்டு மறுபடியும் திருப்பியும் அதிலேயே போட்டுக்கோங்க. இது ஏற்கனவே நிறைய கிளாஸ் நான் போட்டிருக்கேன். இந்த லாக்கும் இதை மட்டும் கத்துக்கிட்டா போதுங்க, மற்றது எல்லாமே நீங்க பார்த்து இது பண்ணிக்கலாம். நல்லா இவ்வளோ பெருசா இருக்கக்கூடாது, நல்லா குட்டி ஆக்கிக்கோங்க. எவ்வளோக்கு எவ்வளோ குட்டியாக போடுறீங்களோ அவ்வளோக்கு எல்லாம் நீட் முதல்ல எவ்வளோ லூஸ் இது டைட்டாக போட்டு போனீங்கன்னா அந்த மாதிரி திரும்பி இப்போ இழுத்து இழுத்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த லாக் வந்து இதுவாகிடும். பாருங்க தெரியுதாங்க, பாருங்க இந்த அளவு இருக்கணும். இப்போ நம்ம வந்து நல்லா ப்ரெஸ்ஸிங் வச்சு நல்லா ஒரு ப்ரெஸ் கொடுத்துடலாம். பாருங்க இந்த இதுவே உடஞ்சிருச்சு. இப்போ கட் பண்ணிட்டு நம்ம இந்த இடத்துல மறுபடியும் போட்டுட்டு போடலாம். அழுத்தில் சர்க்கரை உடஞ்சிருச்சு, அந்த சர்க்கரைக்கு மறுபடியும் எடுத்து மாட்டுறேன் நான். பாருங்க எடுத்து மறுபடியும் நம்ம மாட்டிட்டு மறுபடியும் இங்கே லாக் போட்டுக்கலாம். சரிங்க இந்த இடத்துல இப்போ பாருங்க அவ்வளோ குட்டியாக போட்டாச்சு. இப்போ அதை லாக் போட்டுக்கலாம். மிச்சம் எக்ஸ்ட்ரா வரணுங்களா இந்த வயர்க்குள்ளேயே மறுபடியும் கோர்த்துட்டு இந்த கீழே இருக்கிற மணியை தள்ளி தள்ளி கொஞ்சம் கிட்டக்க வரும்போது கட் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளேயே கோர்த்து எடுத்துருங்க. இந்த மாதிரி அப்ப வந்து வயருக்குள்ள போயிடும், எக்ஸ்ட்ரா வந்து நம்ம கட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பாருங்க இது மாதிரி பண்ணிட்டு இந்த எக்ஸ்ட்ரா பீட்டை வந்து அப்படியே கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிட்டு இந்த வயருக்குள்ள போட்டுருங்க, இந்த மணிக்குள்ள போட்டுருங்க, அவ்வளவுதான். இந்த பேர் கொடுத்தீங்கன்னா அதுக்குள்ளே போயிடும். நல்லாதான் இப்போ இதை ரெடியாக எடுத்து பார்த்தீங்கன்னா வளையம் எடுத்துக்கலாம். குக்கி போட போகிறோம்.
இதில் கோத்துருங்க. கோத்துட்டு கையால் ஒரு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்புறம் சின்னால் சரி பண்ணிக்கோங்க. இது மட்டும்தான் இம்பார்ட்டன்னு பாருங்க. தூக்கு ரெடி ஆயிடுத்து. அதே போல இந்த சைடு பாருங்க, ஹூக்கு இந்த பக்கம் ரெடி ஆயிடுத்து. அதே போல இந்த பக்கமும் நம்ம இந்த ரிங் போட போறோம். இந்த ரிங்ல போடுறதுக்கு இந்த ரிங்க கையால லைட்டா கோத்துட்டு உள்ள கோத்துக்கோங்க. கோத்துட்டு இதில் போட போகிறோம். ஃபஸ்ட்டு கையில் வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அப்புறம் அதில் வச்சு பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற வயரை கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துட்டு இதுக்குள்ளே விட்டு விட்டு நம்ம எடுத்துடலாம். விட்டு விட்டு கடைசியாக அந்த மணிக்குள்ளே சொருகிடலாம். நிறைய வயர் போனதால் இது உங்களுக்கு டைட்டாக இருக்குது. இதை கோத்துட்டு காமிக்கிறேன். அவ்வளோதான், செயின் ரெடி ஆகிடுத்து. இப்போது செயினுக்கு மேட்சாக நம்ம வந்து ப்ரேஸ்லெட்டு செஞ்சுக்கலாம். எப்போவுமே ப்ரேஸ்லெட் பண்ணும்போது இதை நல்லா இழுத்து விட்டுக்கோங்க. அப்போ தான் இந்த வழுவழுப்பு தன்மை முடிச்சு போடும்போது போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரேஸ்லெட்டு செஞ்சு முடிச்சாச்சு. அடுத்தது ஒரு இயர்ரிங்ஸ் பண்ணிக்கலாம். செஞ்சாச்சு. இந்த மாதிரி ஒரு இயர்ரிங்ஸ் செஞ்சிடறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் கீர் வயர் எடுத்திருக்கேன். கீர் வயர் எடுத்துட்டு நம்ம இந்த ரெட் மணியா பீட்ஸை போட்டு போட்டுக்கலாம். ஒயிட் பீஸை போட்டுக்கலாங்க. இப்போ வந்து இது எடுத்துக்கலாம், கீர் லாக்கு. கீர் லாக்கு ரெண்டு வயரையும் ஒன்றா விட்டுக்கலாம். ஒன்றா விட்டு இந்த எண்டில் கொண்டு வந்துடலாம். இந்த மாதிரி கொண்டு வந்து இங்கே வந்து நம்ம டைட்டாக போட்டு லாக் பண்ணிக்கலாம். நல்லா சரிசமமாக வச்சுட்டு லாக் ஆனால் பக்கத்தில் இருக்கிற இதை வயரெல்லாம் கட் பண்ணிடுங்க. கட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கொக்கி ஹூக்ஸ் வச்சுருக்கேன், ரிங் வச்சுருக்கேன். இப்போ ரிங்கை இதுக்குள்ளே கோத்துட்டு ஹூக்ஸ்குள்ளேயும் கோத்துருங்க. கோத்துட்டு லாக் பண்ணிடுவோம். உங்களும் முதல் கையில் எல்லாம் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ப்ரெஷர் வச்சு லாக் போடும். நல்லா பார்த்து லாக் போடணும். பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு லாங் செயினும் அதுக்கு வந்து இயர்ரிங்ஸும் அதுக்கு வந்து ப்ரேஸ்லெட்டும் நமக்கு ரெடி ஆயிடுது. இப்போ இதை என்ன ப்ரைஸ் கொடுப்பீங்கன்னு பார்த்துக்கோங்க. இதை நீங்கள் தாராளமாக 100 ரூபீஸ்க்கு கண்டிப்பாக நீங்கள்
சேல்ஸ் பண்ணலாம். ஏன்னா அவ்வளோ ஒர்த்தானது இந்த கிளாஸ் பீடு. உங்களுக்கு ஒரு லைன் வந்து 80 ருபீஸ், ஹோல்சேலில் வாங்கினா நமக்கு அது சீப்பு. இந்த டாலர் வந்து 40 ருபீஸ். அப்படி வந்து கணக்கு பார்த்தோம், நம்ம இது மேனுவலாக நம்ம பண்ணோம் இல்லைங்களா, அந்த சார்ஜ் எல்லாமே சேர்த்து தான் நீங்கள் போடணும். இது வந்து கரெக்டாக நீங்கள் வந்து 150 சொல்லி 120 கொடுக்கலாம். மற்றவங்களுக்கு கொடுக்கறதா இருந்தால் 100க்கு கொடுக்கலாம். இதோட ரேட்டு நான் வெளியில் கேட்டு பார்த்தேங்க, 150. நான் சொல்கிறது 100. அப்படி 120 ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து 150 சொல்லி 120க்கு கொடுக்கலாம். அதோட 100ன்றது நீங்கள் வந்து நேட்டிவ் இது நைபர்ஸ் அந்த அவங்களுக்கு நீங்கள் இதில் தாராளமாக 100க்கு கொடுக்கலாம். கண்டிப்பாக நமக்கு வந்து இதில் வந்து வர்த்து தாங்க, இது நமக்கு 100 ருபீஸ்க்கு சேல்ஸ் பண்ணலாம் தாராளமாக. வெளிக்கடையில் அதிகம், ஒவ்வொரு ஏரியாவை பொறுத்தும் ப்ரைஸ் வைஸு நமக்கு மாற்றம் வரும். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.